அது உள்ளுக்குள்ள வரது இந்த டோரு. இப்போ அது வெல்டாகி வெல்டிங் ஆக போகுது. இப்போ பாருங்க, ஓ ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் அப்படியே வரும். ஆமாங்க, வெல்டிங் ஆகுது. ஸோ நல்லா டைட்டாக வெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீட்டாக எடுக்கணும். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். உடனில் போட்டோம்னா நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கணும், பூச்சி பிடிக்காம வைக்கிறதுக்கு நிறைய விரிசல் வராம வரும். அந்த அதெல்லாம் பார்க்கணும். யூபிவிசியில் பார்க்குற போடுற மாதிரியா இருந்தால் இந்த மாதிரி விரிசல்லாம் வராது. ஓகே, ஃபுல்லாக வந்து மோல்டிங் டைப்பில் தான் இருக்கும். இந்த ஸ்லைடிங் பாருங்கள், ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி, ஓ இந்த பட்டர்ஃப்ளை டைப்பு பா டைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 மேலே இருக்கு. 100 மேலே டிசைன்ஸ் இருக்கு. கலர்ஸ்லேயே வந்து 12 வெரைட்டிஸ் இருக்கு. 12 கலர். ஆமாம், என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாங்க. சூப்பர்ண்ணா. அனதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் அவங்க கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க சைட்டுக்கே போய் பில்டிங்க்கே போய் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஓகே அவங்களுக்கு வந்து கொட்டேஷன் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவீங்க. ஆமாங்க, கஸ்டமர்கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கொண்டு போக முடியாது. நாங்கள் சின்ன சாம்பிளாக அங்கே செஞ்சு கஸ்டமர்கிட்ட நம்ம காட்டுவோம். ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிவிசியில் டோரு விண்டோஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வணக்கம்னா உங்கள் பேர் அப்படி உங்கள் கம்பெனி நேம் சொல்லியிருந்தான். என் பேர் வந்து தமிழ்செல்வன். ஓகே, இது வந்து மித்ராஸ் யூபிவிசி கம்பெனி இருக்கு கோயம்புத்தூர்ல, நம்ம நல்லாம்பாளையத்துல செங்கமல் காலனில தான் இது லொகேஷன் ஆயிருக்கு. சூப்பர். நான் அப்படி தெரியலனா நம்பர் கொடுத்தானே, கால் பண்ணி கேட்டா கட்டணம் கட்ட சொல்லுங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் manufactured பண்றீங்க? கேஸ்மென்ட் விண்டோ பண்றோம். ஓகே, ஸ்லைடிங் விண்டோஸ் பண்றோம், டோர்ஸ் பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி மட்டும் தான். நார்மல் விண்டோக்கும் இந்த மாதிரி போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம நார்மலா பார்த்தோம்னா உடன்ல போட்டோம்னா நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கணும், பூச்சி பிடிக்காம வைக்கிறதுக்கு நிறைய விரிசல் வராம வரும். அந்த அதெல்லாம் பார்க்கணும். இதே வந்து நம்ம யூபிவிசியில பாக்குற போடுற மாதிரியா இருந்தா இந்த மாதிரி விரிசல் எல்லாம் வராது. ஓகே, ஃபுல்லா வந்து மோல்டிங் டைப்ல தான் இருக்கும். சூப்பர். வெல்டிங் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்லைடிங் பாருங்க, ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம். வீட்டுக்கு மாட்டக்கூடிய இந்த ஓபன் விண்டோ டைப், இது வந்து ஓபன் விண்டோலயே வந்து இந்த கேஸ்மென்ட் விண்டோ இந்த மாதிரி ஓபன் பண்ணி, ஓ இந்த மாதிரி ஓபன் பண்ணி, இந்த பட்டர்ஃப்ளை டைப்பு சூப்பர் சூப்பர்ண்ணா. பா டைப்னு சொல்லுவாங்க, இது வந்து ஓப்பன் டைப்பு. ஓகே, ஸோ நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோ இல்லையா? ஓகே, இது வந்து சாம்பிள் விண்டோ தான், உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. சாம்பிள் செஞ்சு ஓகே, இதில் என்ன சைஸில் கேட்டாலும் பண்ணி, என்ன சைஸ் கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவோம். சூப்பர் சூப்பர்ண்ணா, ஈஸியாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக. இதே ஒரு உட்டனில் செஞ்சிருந்தோன்னா கொஞ்சம் டைட்டாக இழுக்க முடியாது. ஆமாம். ஸோ அடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்க, அடுத்து வந்து ஸ்லைடிங் விண்டோ. இந்த மாதிரி வந்து 2 ட்ராக் ஸ்லைடிங் விண்டோ. ஓ ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இது இதே தான். ஓகே, ஸ்லைடிங் விண்டோ. இதே ஸ்லைடிங் விண்டோவில் வந்து 2.5 ஒன்று இருக்கு. 2.5 இந்த மாதிரி இந்த மெஸ் வச்சு ஓகே ஸ்லைட் பண்ணுற மாதிரி. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணல, அப்படி தான் கிளாஸ் ஃபிட் பண்ணல உனி. ஓகே, நீங்கள் ஃபிட் பண்ணும்போது டோட்டலாக இதெல்லாம் பண்ணி தான், எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுப்போம். சூப்பர் சூப்பர்ண்ணா. கிளாஸ் அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி, கஸ்டமர் எந்த மாதிரி டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து. எத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்கன்னா? ஒரு 100 மேலே இருக்கு. 100 மேலே இருக்கு. 100 மேலே டிசைன்ஸ் இருக்கு. பொறுமையாக அவங்க வந்து பார்த்து கூட செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. இதில் ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்கா இல்லை வேறு கலர்? கலர்ஸும் இருக்கு. மெயினாக வந்து கஸ்டமர் விருப்பப்படுறது வந்து ஒயிட்டு தான். ஓகே ஓகே, என்னென்ன கலர்லாம் இருக்குண்ணா? இதில் கலர்ஸ்லேயே வந்து 12 வெரைட்டிஸ் இருக்கு. 12 கலர். ஆமாம், அவங்க வீட்டு மொபைலில் இப்போ 12 போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருவாங்களோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாங்க. சூப்பர்ண்ணா. இதில் வந்து மெஸ்ஸிங் டைப்புங்க, ஸ்லைடிங் வித்து மிஸ். இது வந்து வெறும் ஃப்ரேம் தாங்க, ஒன்றும் இது அசம்பிள் பண்ணலை. ஓகே ஓகே, இந்த ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ட்ராக்கு, இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங்கில் இது வந்துடும். ஓ, இந்த ஃபஸ்ட் லேயரில் வந்து உங்களுக்கு வந்து மெஸ் வந்துடும். ஓகே, இது வந்து மஸ்கிட்டோ விண்டோன்னு சொல்லுவோம். மஸ்கிட்டோ விண்டோ. ஆமாம் ஓகே, இதெல்லாம் ஆர்டர் வந்திருக்கு. இப்போ மேனுஃபேக்சர் ஆமாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ரெடியாகி வெளியே கொடுக்குறதுக்கு ஆகிட்டு இருக்கு. ஆமாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இது எல்லாமே மஸ்கிட்டோ விண்டோவா இல்லை எப்படின்னா? எல்லாமே மஸ்கிட்டோ விண்டோ. எல்லாமே மஸ்கிட்டோ. ஆமாம், ஃப்ரேம் மட்டும் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து இதுக்கான ப்ராசஸ் எப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரேம் பார்த்தோம், 2.5 ஃப்ரேம் பார்த்தோம் இல்லைங்க. அந்த ஃப்ரேமுக்கு வைக்கக்கூடிய சாஸ், அது உள்ளுக்குள்ளே வர இந்த டோரு. இப்போ அது வெல்டிங் ஆக போகுது. இப்போ பாருங்க, ஓ ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் அப்படியே வரும். ஆமாங்க, வெல்டிங் ஆகுது. சூப்பர்ண்ணா. ஸோ கரெக்டாக ஆயிருமாண்ணா இது? அது கரெக்டாக அக்யூரேட்டியாக ஆயிருங்குது. ஓ ஓகே ஓகே ஓகே, ஹீட் ஆகிட்டு இருக்குங்களா? இப்போ வெல்ட் ஆகிட்டு இருக்கு. வெல்ட் ஆகிட்டு இருக்கா?
ஹீட் ஆகி ஸோ ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து வெல்டிங் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே தெரிஞ்சு வரும், அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக வெல்ட் ஆயிருங்க. ஓகேண்ணா, ஸோ நல்லா டைட்டாக வெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஜாயிண்ட்ல வர. இதை வந்து நம்ம கிளீனிங் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் க்ளீன் பண்ணி அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஓ, இது வெல்ட் ஆனது மட்டும்தான். ஓகே ஓகேண்ணா. ஸோ வெல்ட் பண்ணக்கப்புறம் இந்த மேலே அந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த கார்னர் க்ளீனிங் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஓகே ஓகே, அதை எப்படி காட்டிடுங்கண்ணா. இது ஆல்ரெடி செட்டிங்கில் இருக்கு, செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீட்டாக எடுக்கணும். அவ்வளோதான், கிளியர் பண்ணியாச்சு. ஆமாம், இந்த மாதிரி ஃபோர் கார்னர், நாலு கார்னர்லேயும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி வருங்க, பிசுறு நமக்கு தனியாகவே கிடச்சிது, அதை ரிமூவ் பண்ணி மேலே வந்து இப்போ இந்த நான் ஃபோர் கார்னர்ஸும் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டோம். வெல்டிங் ஆனது இந்த பேப்பர்ஸ் நம்ம ஃபிட்டிங் ஆகுதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வெல்டு வச்சப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, இப்போ அது கிளியர் பண்ணுவோம், அப்படியே ப்ளைன் ஆயிடுச்சு, அது சுத்தமாக தெரில நமக்கு. சூப்பர்ண்ணா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த ப்ராசஸ். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கும். ஸோ இதை வந்து அந்த கிரேனிங் வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நீட்டாக வந்துடும். ஓகே, இப்போ பக்காவாக பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணியாச்சு. ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இது. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, அடுத்த ப்ராசஸ் வந்து அசம்பிள் எடுக்குவோம். அசம்பிளிங் தான் போகணும். ஓகே, அது பார்த்தலாங்களா? அது பார்த்தலாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் செக்ஷனே. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, இன்னொன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ரெடியாகி கனெக்ட் ஆகும். இங்கே பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டச் பிளாக் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பீடிங்லாம் கொடுத்துருப்போம். இந்த பீடிங் எதுக்குன்னா கிளாஸ் வந்து குறை வச்சு பீடிங் செட் பண்ணுறதுக்கு. ஓ, பீடிங் தனியாக கொடுத்துருக்கேன். ஆமாங்க, சூப்பர். நான் ஒன்றும் இல்லை, இப்போ கோயம்புத்தூர் இருக்கும், டேரெக்டாக இங்கே வந்துருவாங்க. வேற ஊரில் இருக்கலாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி? அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் அவங்க கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்கன்னா, அவங்க சைட்டுக்கே போய் பில்டிங்க்கே போய் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு, ஓகே, அவங்களுக்கு வந்து கொட்டேஷன் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அமைச்சிருவீங்க. ஆமாம், டேரெக்டாக நீங்கள் ஃபீல்டுக்கே போய் ஃபீல்டுக்கு போய் அவங்களோட ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஐடியா சில ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு, ஓகே, எந்த மாதிரி விண்டோஸ் வேணும் அப்படிங்கிறது ஒரு கேட்லாக் இருக்குங்கிட்ட அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒரு மந்த்துக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டீங்க? மேக்ஸிமம் நாங்கள் 4000 மேலே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே மேலே பண்ண பண்ணுவோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு போகிறீங்களா, அதுக்கான சார்ஜஸ்லாம் எதாவது ஆகுமா? அதெல்லாம் எங்கள் கம்பெனியோட காசு, கம்பெனியோட. ஓகே ஓகே. எந்தெந்த ஊருக்குள்ள இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்னா? நாங்கள் ஊட்டி பண்ணியிருக்கோம். ஓகே, சேலம் பண்ணியிருக்கோம். சென்னை இப்போ தான் ரீசெண்டாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். சூப்பர். அடுத்து மதுரையிலேயும். ஓகே, அவங்களோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? எல்லாமே 5 ஸ்டார்ஸ் தான் போயிட்டு இருக்கு. 5 ஸ்டார்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கும். ஆமாங்க, அதுக்கு இந்த மாதிரி இதுக்கு என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இல்லைங்க? இதில் இல்லை, இதில் இல்லை. ஓகே ஓகே. இது வந்து ஓப்பன் விண்டோக்கு வந்து வீக்கார்டு எடுப்போங்க. லெஃப்ட் ரைட்டில் நம்ம ஓப்பன் விண்டோ ஃபஸ்ட் நம்ம ஸ்லைடிங். ஆமாம், சாம்பிள் பீஸ் ஒன்று பார்த்த முடியுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தர் வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நடுவில் முள்ளியன் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீக்கார்டு ஒன்று எடுப்போம். வீ கட்டிங். ஓ, இங்கே எடுக்கிறீங்க. மேனுவல் எடுக்காமல் நம்ம வந்து மிஷினில் எடுப்போம். சூப்பர்ண்ணா. ஓகே, ஸோ இதோட குவாலிட்டி எப்படின்னா இருக்கும்? குவாலிட்டி நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். ஆ, ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே. ஸோ ஐயோ, கைதாக வலிக்கும் போல். நம்ம ஸ்லைடிங் பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கு வந்து சாம்பிள் பீஸ் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். கஸ்டமர்கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கொண்டு போக முடியாதுங்க, அந்த மாதிரி சின்ன சாம்பிளாக அங்கே செஞ்சு கஸ்டமர்கிட்ட நம்ம காட்டுவோம். சூப்பர்ண்ணா. ஸோ இந்த மாதிரி காட்டி தான் நீங்கள் சேல் பண்ணுங்க. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 2-3 மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா? இல்லை, ப்ராடக்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, டிசைன்ஸ் எல்லாம் ஒன்று தான். டிசைன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான். ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் இது பிளாஸ்டிக் தானா? UPVC. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு தனி ரேட் வரும் ஏன்னா? ஆமாம், இதுக்கு தனி ப்ரைஸுங்க. எல்லாமே வந்து ஒவ்வொரு விண்டோவுக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ரேட்டுக்கு தான் வந்து ப்ரைஸ் மாறுங்க. ஓகேண்ணா. அக்யூரஸாக ப்ரைஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஓ, ஸோ அதாவது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. மித்ராஸ் UPVC காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி எவ்வளவோ அதை நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருப்பாங்க. ஆமாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த கலரில் போட்டால் உங்கள் வீட்டுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோ. கண்டிப்பாக அதுக்கு தான் நாங்கள் வந்து சைட் விசிட்டே நாங்கள் பண்ணுறது. அதுக்கு தான் பண்ணுறோம். ஆமாங்க. ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2-3 நாள் டோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணா, இதை பற்றி சொல்லியிருங்கண்ணா. இது ஓப்பன் கேஸ்மெண்ட்டுக்கு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, நம்ம ப்ராசஸ் எடுக்கல, செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது சைட்டுக்கு போய் தான் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ நார்மலாக எவ்வளோ நாள் ஆகும் ரெடி பண்ணுறக்கு?
விண்டோ ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு டூ டேஸ் ஆயிருங்க. டூ டேஸ் ஆகும். ஆமாம், ஓகே. குவான்டிட்டி கம்மினா ஒன் டேல ரெடி பண்ணிடுவோம், குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் மேக்ஸிமம் டூ டேஸ் டூ டேஸில் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்களே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஃபிட் பண்ணியும் கொடுத்துருவீங்களா? ஆமாம், ஃபிட் பண்ணி டோட்டலாக ஓகே பண்ணி எல்லாம் கொடுத்து. அதுக்கான சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுமா? அதுக்கெலாம் இல்லைங்க, அதுக்கெலாம் ஆகாது. ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து நான் இதெல்லாம் ட்ராவலிங் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும்தான் ஆகும். ஓ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு கஸ்டமரோட இது. ஓகே ஓகே, அது ஒன்றும் பெருசாக ஆகாது. அது ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பாத்ரூம்க்கு வைப்பாங்க, மேலே பாத்ரூம்க்கு வைக்கிற வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் இது வந்து ஃபிக்ஸட் லோவர் சொல்லுவோம். இது ஒரு விதமான மாடலுங்க. ஓகேண்ணா, இதுல இன்னொரு மாடல் இருக்குங்களா? வேற மாடல் நிறைய டைப் இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஃபிக்ஸட் இப்போதைக்கு, வேற சைடு போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர்ண்ணா. ஸோ இதில் ஏதாவது மாடல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அவங்க வந்து மாடல்ஸ்லாம் நிறைய அமைச்சுடுவாங்க. கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் என்னடா ஒயிட்டே காமிச்சிட்டு தான் நினைக்குவேன்னா, இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா டோர். நான் இது எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. இது யூபிவிசி டோருங்க. ஓகேண்ணா, மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ பாத்ரூமுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படி தான். மெயினாக வந்து பாத்ரூம்க்கு போட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடல் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தாங்க. ஓ, இதில் கஸ்டமர் எந்த மாதிரி சாய்ஸ் கேட்குறாங்களோ நிறைய மாடல் இருக்குது. ஓகே, கஸ்டமர் புது கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஓகே ஓகே. இதுலேயும் கலர்ஸில் வருங்களா? இதே கலர்ஸ். இதுலேயே கலர்ஸ் கலர்ஸ் வரும். ஒரு தோசை எவ்வளோ நாள் ஆகுமா? ஒன் டே தாங்க. ஒரு நாளில் பண்ணி கொடுத்து அதில் ஒரே நாளில் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர்லாம். இப்போ பின்னாடி அப்படியே காட்டிடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லாக் கொடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக கஸ்டமரோட விருப்பம் தான் நம்மளோட கம்பெனி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் பண்ணிருக்கீங்கன்னா? நாங்கள் நாலு வருஷமாக பண்ணிக்கலாம். நாலு வருஷமாக இருக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. ஸோ வேறு என்ன டவுட்னாலும் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டுவாங்க. நம்ம மித்ராஸ் யூபிவிசி வந்து நல்லாம்பாளையத்தில் செங்கமால் காலனியில் தான் இருக்குது. ஓகே, நம்ம யூடியூப்பில் அடித்தாலும் பார்த்து தெரியும். அதே மாதிரி கூகுள் மேப்பில் போட்டாலும் நம்மளோட அட்ரஸ் கிளியராக வந்துடும். ஸோ அதிலே காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் கிளியராக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.